வணக்கம். ஸ்ரீ ரெசிபீஸில் இன்னைக்கு சுவையான கோதுமை பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதே ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கேட்டால் கூட செஞ்சு கொடுத்துடலாம் உடனடியாக. அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி. இன்னும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல ஒரு பவுலில் 150 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கிற வெள்ளத்தை போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம இப்போ வெள்ளத்தை கரைக்க போகிறோம். சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நான் வெள்ளத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போது வெள்ளம் கரைஞ்சு வரணும். கல் மண் இல்லாமல் வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு கரைஞ்சா போதும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகுதான் மாவோட கலக்கணும். இல்லைன்னா மாவு கட்டிக்கிட்டியாக ஆகிடும். இப்போ வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மாவோட சேர்ந்துலாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ மாவோட முதல்ல ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்குவோம். ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அடுத்துதான் எள்ளு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்துதான் நம்ம இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய போகிறோம். இப்போ வெள்ளை தண்ணி அவ்வளோத்தையும் ஊற்றி சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் காணலைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நம்ம இப்போ போட ஆரம்பிக்கலாம். இப்போ மாவு எடுத்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சோடா மாவு எதுவுமே சேர்க்கல. அதனால் நல்லா உப்பி வந்திருக்கு. இது ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். தேங்காய் பூ எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சுவையானதாகவும் இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேகணும். பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டு இப்போ எடுத்துடலாம். பாருங்க
பாருங்கள் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஈவினிங் பசங்க வந்த பிறகு கேட்டால் கூட நம்ம செஞ்சு கொடுத்துடலாம், அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.